நீ நம்ம எங்க இருக்கன்னா சென்னையில ரெடிட்ல காவாங்கரை பகவான் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு எதிரில் உட்காந்துருக்கான். வாத்து பிஸ்கட் சாப்பிட்றத இப்போதான் பார்த்தேன். என்ன ஐயா சூப்பரு. இந்த ஐயா ரெண்டு பேர் பிஸ்கெட்டு காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தா. ஐயா எப்படி நல்லா இருந்ததா? திருப்தியா இருந்ததா உங்களுக்கு? அதனால முடிஞ்ச உதவிகளை இந்த மாதிரி வயசானவங்களுக்கு பண்ணுங்க, அவ்வளோதான். தான தர்மங்கள் செய்யுங்க, அதான் நல்லது. கூட வர்றது ரெண்டே ரெண்டு தான், பாவம் மூட்டை புண்ணிய மூட்டை. இந்த கோயிலில் அமாவாசையானா வந்து தங்குவாங்களாம். ஒரு மணி வரையும் பூஜை நடக்குமா? ஒரு மணி பூஜை முடிஞ்சு போனவங்களும் இருக்காங்க, அப்படியே தங்கினவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஜீவராசிகளை பார்க்க முடியுது. உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கணும்னா வியாழக்கிழமையில் ஒரு நாள் குருநாளை போய் டச் பண்ணிட்டு போங்க, ரெடிஸ் பக்கத்தில். அப்படி இல்லாட்டி அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும். ஜீவசமாதியில் வந்தால் என்ன கிடைக்குன்னா மன அமைதி கிடைக்கும், அப்புறம் மனநிறைவு பணநிறைவு எல்லாமே கிடைக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. வாத்து, காக்கா, நாய், மாடு அட்டிய டைமில் ஒரே நேரத்தில் எல்லாம் பிஸ்கட் சாப்பிடுது. கட் பண்ணிக்கோ. ஏம்மா நீ சும்மா குரல் மட்டும் இல்லைம்மா, குரல் மட்டும் பேசுமா? சரி போலாம்யா.